ஹலோ, வெல்கம் டு வண்டர்ஃபுல் விஷன். வாங்க, நம்ம வீட்டிலையே கம கமன்னு நெய் பண் செய்யலாங்க. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். புதுசாக பண்ணுறவங்களும் இதை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். நானும் இப்போ தான் பார்த்து கற்றுட்ருக்கேங்க. நிறைய டைம் பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு. நெய் ரொம்ப மனத்தோட கம கமன்னு நல்லா வாசனை இருக்கும். நீங்கள் காய்ச்சும் போதே ரொம்ப நல்லா ஸ்மெல் வரும். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள் எந்த வெண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். ஊத்துக்குழி வெண்ணெய் கிடச்சா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. நான் வந்து மில்கி பிஸ்டில் அன்சால்டட் பட்டர் வாங்கியிருக்கேன், ஒரு 300 கிராம்ஸ். இது ரெண்டும் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து நெய் காய்ச்ச போகிறேன். வாங்க, எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு திக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா நல்லா திக்காக இருக்கணும் பாட்டம் பேனு. ஸோ அந்த மாதிரி நல்லா ஒரு திக் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா லைட்டாக வெண்ணெய் போட்டு போகிற மாதிரி லைட்டாக பொங்குற மாதிரி இருக்கும். அது இது பண்ணுறதுக்காக இதில் நீங்கள் வெண்ணெயை வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் பாக்ஸ்லேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹீட் பண்ண ஆரம்பிங்க அந்த பேனை. நல்லா மெல்ட் ஆகட்டும் ஃபஸ்ட்டு, வந்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் காய்ச்சறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நெய் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஈஸியாக வந்துடும். இது வந்து எங்கள் அம்மா ரொம்ப நாங்கள் இதில் பண்ண சின்னதெல்லாம் இருக்கும் போதுலேருந்து இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இப்போ எனக்கு பண்ண பண்ணால் எனக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் நெய் காய்ச்சறது. வீட்லேயே ரொம்ப கமகமன்னு கடையில் இருக்கிறது எப்படி என்னன்னா தெரில, நிறையா ஆல்ட்ரேஷன்லாம் வருது, நம்ம எதுவுமே நம்ப முடியல. ஸோ நம்ம வீட்லேயே வெண்ணெய் வாங்கி காய்ச்சிட்டோம்னு ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் ஊத்துக்குழி வெண்ணெய் கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கூட இந்த மாதிரி அன்சால்டட் பட்டர் வாங்கி பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கம கமன் வாசனை இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹீட் பண்ண ஆரம்பிங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும், காட்டுறேன். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் போதுங்க தயிர். இப்போ ஒரு பிஞ்ச் கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் போதுங்க. நல்லா போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலரிட்டே இருங்க. அந்த பட்டர் ஸ்மெல் போய் நெய் ஸ்மெல் உங்களுக்கே வரும். நீங்கள் நல்லா கலக்கிட்டே இருங்க.
உங்களுக்கு இது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பட்டர் கன்சிஸ்டன்சிலேருந்து கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி ஆகிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஸ்மெல் சேஞ்ச் ஆகிட்டே வரும், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பட்டர் ஸ்மெல்லுக்கும் நெய், அந்த கை நெய் வர ஸ்டேஜுக்கு வந்து ஒரு நல்ல அந்த நெய் ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கு. ஒரு 90% ரெடி ஆயிடுச்சு, கிளறிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு, உங்களுக்கே தெரியும் நெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இமிடியேட்டாக அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுருங்க, இல்லாட்டி கருகிரும், நொர வர ஆரம்பிக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நெய் ரெடி. நான் கொஞ்ச நேரம் இது கூல் டவுன் ஆகிற வரைக்கும் விட்டுறேன், விட்டுட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நெய் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டிலேயே கமகமன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நெய் ரொம்ப கமகமன்னு நல்ல வாசனையோடு இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நம்ம பயப்பட தேவையில்லை. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டர்ஃபுல் விஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much.